ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ட்ரேடிங் வியூவோட ஃபீச்சர்ஸ் அண்டு வந்து அதோடய சார்ட்ஸ் ரிலேட்டடு அப்டேட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், ட்ரேடிங் வியூ .com-ஐ நம்ம எப்படி ஒரு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, நம்ம லைவ் ட்ரேடிங்கில் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது, ஸோ என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது, ஸோ இது எப்படி நமக்கு வந்து உதவி செய்யுது லைவ் ட்ரேடிங்கில்ங்கிற விஷயத்தை பார்க்கலாம். லைவ் ட்ரேடிங்கில் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அனலைஸ் பண்ணணும் இல்லை பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும்னாலும் நம்ம வந்து ட்ரேடிங் வியூ .com-ல நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ட்ரேடராக இருந்தாலுமே அவங்க வந்து இந்த ட்ரேடிங் வியூ .com வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம அது எப்படி பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிற விஷயத்தை இதில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம உடனே உடனே போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ட்ரேடிங் வியூன்னு நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே ஓகே, ட்ரேடிங் வியூன்னு போயாச்சு. ஸோ அந்த ட்ரேடிங் வியூ வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் வியூ, ஓகே, நீங்கள் ட்ரேடிங் வியூ ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய ஹோம் பேஜ் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து என்னென்னா, டிஃபால்ட்டாக வந்து இதுதான் ஹோம் பேஜ். ஸோ இதெல்லாம் அது இண்டெக்ஸ் NFT, நம்ம சென்செக்ஸ், USD அகெயின்ஸ்ட் INR, நிஃப்டி பேங்க், ஸ்டாக்ஸ் ரிலேட்டடெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடியாஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஐடியாஸ் அந்த ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த கிளாஸஸ் அசட் கிளாஸஸ் அதாவது கரன்சி பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக்ஸு, இண்டெக்ஸஸ், ஃபியூச்சர், பாண்ட்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் நமக்கு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டீட்டெயில்ஸ் வந்துடும். மார்க்கெட்டோட மூவ்ஸ் அதோட, ஓகே, இது ஐடியாஸ். ஸோ ஐடியாஸ், மார்க்கெட்டோட மூவ்ஸ், டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர், மோஸ்ட் அட்ராக்டிவ், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு இங்கே பார்க்கலாம். நமக்கு ஒரு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களும் கொடுக்குது, ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, பாருங்கள் பை, ஸ்ட்ராங் பை, அப்புறம் செல் பண்ணலாம், செல். ஸோ அதுமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்போ ஏர்னிங் கேலண்டர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்கமிங் ரிசல்ட்ஸ் எப்போ வருது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். நம்ம என்ன சைடில் பெருசாக இருக்கிறதுனால அங்கே போய் தேட வேணாம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க ஏர்னிங்ஸ் காலண்டர், ரெவன்யூ எவ்வளோ, இது எஸ்டிமேட்ஸ் எவ்வளவு, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட் இந்த ஐடியாஸில், ஸோ மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ், ஃபியூச்சர், பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஐடியாஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் அனலைஸ், பிவட் பாயிண்ட் எப்படி வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, சப்ளை டிமாண்ட் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, ட்ரெண்ட் லைன்ஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, ஹேண்டில் ஸ்டிக் அனலைஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் ஹேண்டில் ஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஹேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ், மல்டி டைம் ஃப்ரேம் அதாவது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, 15 மினிட்ஸ், 1 ஹவர் சார்ட், 30 மினிட்ஸ், ஓகே, இல்லை 1 டே சார்ட்ஸ், 1 வீக்கு. ஸோ இது இந்த மாதிரியான டைம் ஃப்ரேமில் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கே தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஸோ 1 பை 1 நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் ஹெராமிக் பேட்டர்ன், ஹெராமிக் பேட்டர்னில் நிறைய இருக்குது, ABCD பேட்டர்ன்ஸ், அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளைஸ் பேட்டர்ன்ஸ், கேட்லி பேட்டர்ன்ஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஒன்று ஒன்றா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹெராமிக் பேட்டர்ன் போட்டிருப்போம் இல்லையா, எக்ஸ், ABCD, அதே அது ரிலேட்டட் தான். ஸோ கேட்லி பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் அவங்களோட சஜஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய சஜஷன், இது எப்படி நம்ம இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய தாட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுமாதிரி எஜுகேஷனல் ஐடியாஸும் இருக்குது, அதுமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இருக்குது. எங்கேயுமே இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துக்க மாட்டோம்.
இப்போ ஸ்டாக்ஸோட கெய்னர்ஸ் ஓவர் சோல்டு ஆல் டைம் ஹை ஆல் டைம் லோ எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி யூஎஸ் இண்டெக்ஸ் மேஜர் வேர்ல்டு இண்டெக்ஸ் ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ், அந்த ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ பாண்ட்ஸ், பாண்ட்ஸ் ரிலேட்டட் பாண்ட் மார்க்கெட் சொல்லுவாங்களே அது. அப்புறம் ஸ்கிரிப்ட், ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் தான் ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயும் பாருங்கள் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஆசுலேட்டர்ஸ், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வச்சு எப்படி பண்ணுறது, ஆவரேஜ் ஏடிஎக்ஸ் ஸ்டோகாஸ்டிக் ஆசுலேட்டர், இதெல்லாம் நம்ம என்னென்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. அது நிறைய பேர் வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அது படிச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பாருங்கள். அப்புறம் வந்து ஸ்க்ரீனர், ஸ்டாக் ஸ்க்ரீனர், ஃபோரெக்ஸ் ஸ்க்ரீனர், இப்போ ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க இந்த ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டோ ஸ்க்ரீனர் இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் ப்ரோக்கர்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னொரு பெனிஃபிட்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரீமியம் யூஸராக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ் வந்து ட்ரையல் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் ஒரு என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ப்ரீமியம் யூஸர் இல்லை அப்படின்னா சார்ட்டில் வந்து 3 இண்டிகேட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே உங்களுக்கு இண்டிகேட்டர் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் யூஸராக போகணும். 30 டேஸ் வந்து உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் கொடுப்பாங்க. அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரியான இதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, அது பேசிக் பேசிக்கில் வந்து ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேசிக்கில் வந்து அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டட் டு ஆல் வேர்ல்டு வைடு மார்க்கெட் டேட்டா எல்லாமே கவர் பண்ணும். அந்த 3 இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி நமக்கு இதில் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ப்ரோ போனீங்கன்னா நீங்கள் வந்து $15 நீங்கள் வந்து பே பண்ணணும். ப்ரோ ப்ளஸ்னால் $30, ப்ரீமியம் வந்து $60. நீங்கள் எதுவுமே பே பண்ணாட்டாலும் இந்த பேசிக்கை வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸு, ஓகே சார்ட்ஸு, அப்புறம் வந்து மோர் ரிலேட்டடு நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். சரி, ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுப்போம். ஓகே, இதில் ஒன்று ஒன்று என்னென்னா இந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து ஃபீச்சர் ரிலேட்டட் சார்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ஸ்டாக் நம்ம எடுத்துக்கலாமே, என்ன ஸ்டாக் எடுத்துக்கலாம், கோட்டக் எடுத்துக்கலாமா, கோட்டக் பேங்க், கோட்டக் மகேந்திரா பேங்க். ஓகே, கோட்டக் மகேந்திரா பேங்க் எடுத்துக்கலாம். இது ஏன் க்ரீனாக தான் இருக்குமா அப்படின்னா, இல்லை ஆக்சுவலி ஒயிட்டாக இருக்கும், நான் வந்து தீம் கலர் மாற்றிருக்கேன், அதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஃபில் ஃபியூச்சர் இப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே நமக்கு வந்து இது மாதிரி வந்துடுச்சு. ஓகே, அதனுடைய இபிஎஸ் எவ்வளவு, மார்க்கெட் கேபிடலைசேஷன், டிவிடெண்ட் ஈல்டு, பிஇ ரேஷியோ எவ்வளவு, அதோடய ஐடியாஸ், ஓகே டெக்னிக்கல்ஸ், நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாக் வந்து எங்கே போகும், பொசிஷனல் பையர்ஸ், அவங்களோட இது ஒரு பிளாக் மாதிரி தான். அவங்கள நிறைய பேர் இதை அனலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, நீங்கள் கூட அனலைஸ் பண்ணி போடலாம். ஓகே, அப்புறம் டெக்னிக்கல் ரிலேட்டட், டெக்னிக்கலாக வந்து இந்த ஸ்டாக் வந்து எங்கே போகும், எங்கே என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். இது வந்து எப்படி பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, நியூட்ரல் வந்து 10 இருக்குது, பை வந்து 11 இருக்குது, ஸோ மூவிங் ஆவரேஜில் எப்படி இருக்குது, ஆஸ்லேட்டர்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இண்டிகேட்டரும் என்ன சொல்லுதுங்கிற விஷயத்தெல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க டெக்னிக்கலாக. ஸோ ஒரு ஒரு நம்ம வந்து அதாவது பிவோட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பிவோட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம எப்படி ட்ரேக் பண்ணுறது பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குண்ணா. ஓகே, இப்போ நம்ம ஓவர் வியூ போகலாம். ஏன்னா ஓவர் வியூக்கு போனதுக்கப்புறம் நம்ம சார்ட்ஸு ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபுல் ஃபீச்சர் சார்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சார்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஃபுல் ஃப்ளெஜ்டு அந்த ஃபுல் சார்ட். ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸு, இண்டிகேட்டர் இல்லாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி 3 இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் சொல்கிறேன், இதெல்லாம் டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்துடும். 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, அது நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ஸ்டிக், என்ன மாதிரி ஹேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் நான் ஹிக்கினாஸ் வேணுமா, ஹேண்டில் ஸ்டிக் வேணுமா, ரென்கோ சார்ட் வேணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ரென்கோ சார்ட்னா ரென்கோ சார்ட்டு. ஸோ அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ரென்கோ சார்ட்டு. ஓகே, ஹேண்டில் ஸ்டிக்னா ஹேண்டில் ஸ்டிக்.
அப்புறம் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் சிம்பிள், அது ரெண்டு ஸ்டாக் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ கோடக் மேக் இருக்குது, இப்போது கோடக் கூட நான் வந்து ஹெச்டிஎஃப்சி கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓகே. ஸோ கம்பேர் பண்ணி இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு ஆட் பண்ணிட்டேன், ஓகே. கோடக் எஸ்பிஐ பேங்க் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஓகே. இதை கம்பேரிசன். அதுக்கப்புறம் இங்கே போன இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா இங்கே தான் வந்து இண்டிகேட்டர்ஸ். இது வந்து இங்கே வந்து நிறையா வந்து பில்டிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன அவங்களுடைய ஸ்கிரிப்ட் ஒரு ரெடி பண்ணி ஒரு இண்டிகேட்டரை போட்டுப்பாங்க. அதே மாதிரி நிறைய இருக்குது, பப்ளிக் லைப்ரரி. ஸோ அவங்க அவங்க பேரோடு போட்டிருப்பாங்க, யார் வந்து க்ரியேட் பண்ணாங்க, எவ்வளோ லைக்ஸ் கிடச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம். மை ஸ்கிரிப்ட்ஸ், நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஏதாவது இண்டிகேட்டர் உங்கள் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் வந்து இங்கே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகே. ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னா, வால்யூம் ப்ரொஃபைல் வந்து மோஸ்ட்லி பேசிக்கில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் யூஸர் இருந்தால் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓகே. ஸோ பில்டிங்லேயே நிறையா இருக்குது, பாருங்களேன் மூவிங் ஆவரேஜ், நிறைய மூவிங் ஆவரேஜ் பாருங்களேன். அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சிபிஆர் சிபிஆர்னு சொல்கிறாங்களே, சிபிஆர் ரிலேட்டட் நிறைய நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர்ஸ் போகணுன்னா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோகாஸ்டிக், ஓகே. ஸ்டோகாஸ்டிக் ஓகே, ஸ்டோகாஸ்டிக் இந்த ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர்ஸ், பாராபோலிக் இண்டிகேட்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, ஓகே. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னா ஃபண்டமெண்டல் மெட்ரிக் ஃபார் ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்கை பற்றி ஃபண்டமெண்டலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, அது பேசிக் குவார்டர்லி எப்படி இருக்குது, இந்த ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் டீடெயில்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் ஷீட் வேணாலும் பேலன்ஸ் ஷீட் பற்றி தெரிஞ்சுக்கலாம், கேஷ் ஃப்ளோ, அப்புறம் ரேஷியோ, அந்த பிஇ ரேஷியோ எல்லாமே நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிரியேட் அலர்ட், நம்ம இங்கே ஒரு அலர்ட் செட் பண்ணிக்கலாம், ஒரு அலர்ட் வந்து இந்த ப்ரைஸ் வந்த மாதிரி என்ன அலர்ட் பண்ணு அப்படின்னா அலர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார் ரீப்ளே, அதாவது நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரீப்ளே பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இது வந்து சேவ் பண்ணுறது, ஓகே. இது செட்டிங்ஸு, செட்டிங்ஸில் போய் இது வந்து சிம்பிளோட செட்டிங்ஸ், நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் லைன், ஓகே, இந்த சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன், இதை மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் காமிக்கணுமா, எப்படி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், எல்லாமே எல்லாம் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம், ஓகே. இதுதான் இது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து டேக் அ ஸ்னாப்ஷாட், ஏதாவது ஸ்னாப்ஷாட் வேணால் இது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், ஓகே. ஸோ இதுதான் இது சார்ட்டோட டீட்டெயில். இது இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரு ஒரு சார்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோன்னா எல்லாம் சொல்லுவாங்க, ட்ரெண்ட் லைன், ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட், ஹார்மோனிக் பேட்டர்ன், அதேமாதிரி நிறைய ஏபிசிடி பேட்டர்ன் நிறைய இருக்குல்ல, அதுதான். இப்போ நீங்கள் இந்த கொடுத்தது தான் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனில் டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ ட்ரெண்ட் லைன் இருக்கேன், பேரலல் சேனல் நிறைய இருக்குது. ஸோ இது ஏதோ ஒன்று நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே போனீங்கன்னா கேன் அண்ட் ஃபிபொனாச்சி டூல்ஸ், அதாவது சொல்லுவாங்களே கேன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் கேன் ஸ்ட்ராட்டஜியில் தான் அதான் ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே இங்கே வரும், ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அதாவது ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ், அதை ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரஷ் வரையினா வரைஞ்சிக்கலாம், அதை ரெக்டாங்கிள் அது வரையிறீங்கன்னா அது வந்து இந்த என்ன சொல்கிறது, சப்ளை டிமாண்ட் காமிப்பாங்க இல்லையா, இதை மாதிரி இதை மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டெக்ஸ்ட் அனோடேஷன் டூல், நம்ம டெக்ஸ்ட் நம்ம ஏதாவது நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க இண்டிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு, ஸோ டெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இது பண்ணிக்கலாம், நீங்கள் டெக்ஸ்ட்டு இப்போ பை. ஸோ அது மாதிரி டெக்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஏஎக்ஸ் ஏபிசிடி பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஏஆர்ட் வேவ்ஸ், ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கே முக்கிய ஒரு ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன். அது லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் என்னென்னா ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க, இந்த
என்ன சொல்கிறது சப்ளை டிமாண்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த இங்கே ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கா, ஸோ இங்கே ஷார்ட் பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக அவங்க டார்கெட் சொல்லுவோம் 147 ரூபா 90 பைசா. ஓகே டார்கெட்டு, ஸோ நம்ம டார்கெட் நம்ம இந்த ரேஷியோ, அதாவது இந்த நம்ம ரேஷியோ 1:2 1:3 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டார்கெட் இங்கே செட் பண்ணிக்கலான்ட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்டுக்கு அதே மாதிரி லாங் பொசிஷனுக்கும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஃபோர்காஸ்ட்டு அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே அப்புறம் மெட்ரிக்ஸு இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், மெஷர்மெண்ட் இதெல்லாம். ஓகே இந்த சைடு முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணால் ரைட் சைடுக்கு போகலாம். ரைட் சைடு போனீங்கன்னா இங்கே தான் உங்கள் வாட்ச் லிஸ்ட், இதுதான் வாட்ச் லிஸ்ட். வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டட் நியூஸ்லாம் போயிட்டுருக்கோம், ஸோ அந்த நியூஸும் நீங்கள் இங்கே பார்த்து பார்த்துட்டே வரலாம். ஓகே இது வந்து அலர்ட்டு. ஓகே இது வந்து அலர்ட்டு, இது வந்து டேட்டா விண்டோ. டேட்டா விண்டோ ஓப்பன் ஹை லோ எல்லாமே காமிக்கும். இது வந்து ஒரு ஒரு என்னது ஹாட் லிஸ்ட்டு. ஹாட் லிஸ்ட் நமக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அதுக்கப்புறம் வந்து இது வந்து கேலண்டரு, இது வந்து மை ஐடியாஸ், இது பப்ளிக் சார்ட்ஸு. இந்த இது ரிலேட்டடாக ஒரு ஃபோரமே போகும், அதில் வந்து நீ யார் என்ன இல்லைன்னு எப்படி என்ன மாதிரி பேசிக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரைவேட் சார்ட்டு, இது ஐடியாஸ் ஸ்ட்ரீமு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இல்லை முக்கியமான ஒரு விஷயத்த இங்கே சொல்ல போகிறேன். நம்ம வந்து அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி எதாவது டெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் இங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன் நான் பேப்பர் ரைட்டிங் இங்கே பண்ணலாம்னு. அது என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துல பை பண்ண போகிறீங்க, செல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு கொடுக்கும் ட்ரேடு அப்படின்னு, கிரியேட் நியூ ஆர்டர், கிரியேட் நியூ ஆர்டர் அப்படின்னா வந்துடும். கேன் ஆட் ட்ரேட் வி பேப்பர் ட்ரேடிங் அப்படின்ட்டு நான் ட்ரேடபிள் சிம்பிள்னு காமிக்கும். பட் நார்மலாக வரும் இஓடி மார்க்கெட் எண்ட் ஆச்சுனால இது இல்லை. ஸோ அது மாதிரி பேப்பர் ட்ரேடிங் வரும். அந்த பேப்பர் ட்ரேடிங் வந்து இங்கே இந்த பேப்பர் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் இங்கே வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இது வந்து நான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணது எல்லாமே. ஸோ அதில் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 1 லேக் கொடுப்பாங்க. இப்போ 1 லேக் 177 174 இருக்குது, 177 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் சம்மரி, அப்புறம் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர்ஸ் இதெல்லாமே இல்லை இருக்குது. இது உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே அப்போ ஸ்டாக் ஸ்க்ரீனர்ஸ்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் என்னடா ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டாக் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ், டிவிடெண்ட் வைஸ் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வேல்யூவேஷன் அதுமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஸோ இது ரொம்ப நாளாக வந்து நான் இந்த சைட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், டைம் கிடைக்கல. ஸோ ஓகே எனக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லாமே நான் பார்த்துட்டோம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்களும் போய் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள் பாருங்கள். இந்த சைட்டில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து investing.com பற்றி எப்படி அதோடய ஃபீச்சர்ஸ் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிற விஷயத்தை பார்க்குறேன். அது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே அது இதே மாதிரி தான், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாமே. இப்போ இந்த வீடியோ இப்போ இதை இந்த சைட்டை பாருங்கள். அப்புறம் நம்ம investing.com ஒரு வீடியோ மோஸ்ட்லி இந்த வீக்லி நான் ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணி நான் ட்ரை இது பண்ணுறேன். அதாவது நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா அது வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு இன்ஃபர்மேஷன் எங்கே போய் பார்க்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நாளைக்கு ஃப்ரைடே நம்ம வந்து ட்ரை பண்ணோம், எங்கே போய் நான் அனலைஸ் பண்ணுறது அப்போ தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு எதை மோஸ்ட்லி நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இது tradingview.com வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே அது நம்மளே தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு இதுக்காக வேண்டியது தான் இந்த வீடியோ போட்டது. ஸோ நல்லபடியாக அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே இன்னொரு மீடியம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.